சீஃப் நியூட்ரிஷனிஸ்ட் இலக்கணா ஃப்ரம் குவா நியூட்ரிஷன். நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் இருக்கும், அந்த லெவல்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. நம்ம வீட்லயே இருக்கிற சிம்பிள் ஃபுட்ஸ் ரெகுலரா எடுக்கிறது மூலமா கொலஸ்ட்ரால் லெவலை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஃபுட் பார்த்தோம்னா பூண்டு. நைட்ல டெய்லி ஒரு பல்லு பூண்டு, ஜஸ்ட் ஒரே ஒரு பீஸ் மட்டும் ரெகுலரா பச்சையா நைட் தூங்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலே உங்களோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல், நான் எச்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல், டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட் லெவல்ஸ், இது நாலுமே வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஒரு 1 மந்த்ல நீங்க திரும்பி ரிப்பீட் பண்ணி பாத்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நல்லா குறைஞ்சிருக்கும். செகண்ட் சூப்பர் ஃபுட் பார்த்தோம்னா சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் வந்து ஒமேகா 3 கண்டென்ட் நிறைய இருக்கு. நம்ம பாடிக்கு ஒமேகா 3 வந்து நிறைய கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நல்லா ரெடியூஸ் ஆகி வரும். இது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை கூட நம்ம சியா சீட்ஸை எடுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில போட்டீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ்ல அது நல்லா ஸ்வெல்லப் ஆகி வரும். அந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்க அந்த சியா சீட்ஸோட அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆகி வரும். மூணாவது சூப்பர் ஃபுட்ஸ் பார்த்தோம்னா ஓட்ஸ். ஓட்ஸ்ல வந்து சாலிபிள் ஃபைபர்ஸ் நமக்கு நிறைய நிறையவே இருக்குது. இதை நீங்க ரெகுலரா வந்து கன்சியூம் பண்ணும் போது அகைன் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 நாள் நம்ம வந்து இதை கன்சியூம் பண்ணலாம். இப்ப பிரேக்ஃபாஸ்ட்ல வந்துட்டு நீங்க ஓட்ஸ் பாரேஜ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி ஓட்ஸ் உப்புமா மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர், சால்ட் பவுடர் போட்டு லைட்டா மசாலா ஓட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். இது மூணுத்தையும் ட்ரை பண்ணுங்க, திரும்பியும் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை ரிப்பீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கொலஸ்ட்ரால் லெவல்ல நல்ல ரிடக்ஷன் இருக்கும்.